ஏழாம் ஸ்தலம். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீ. ஓய்வில் பசையடி உடலெல்லாம் கிழிக்க மறுமுறை விழுந்தா இறை மைந்தன் துடிக்க. ஓய்வில்லா கசையடி உடல் எல்லாம் கிழிக்க மறுமுறை வீழுந்தார் இறை மைந்து துடிக்க. எனக்காகவோ எனக்காகவோ ஓய்வில்லா கசையடி உடல் எல்லாம் கிழிக்க மறுமுறை வீழுந்தார் இறை மைந்தன் துடிக்க. ஓய்வில்லா கசையடி உடல் எல்லாம் கிழிக்க மறுமுறை. சமாதி கட்டி என்னது கைகளும் கால்களும் நடந்துகின்றன, விரைந்து போ என்று விரட்டி அடிக்கின்றனர் படை வீரர்கள். வழியில் நான் செத்துவிடக் கூடாது என்று அவர்களின் கவலை. உடலின் பலம் குறைய மீண்டும் கீழே விழுகிறேன். விழுந்த இடத்திலேயே வேதனை பொறுக்க முடியாமல் கவலுகிறேன். எனது கவலை யாருடைய காதிலும் விழவில்லை. தாங்க முடியாத சுவையால் தடுமாறுகிறது கால்கள் மட்டும்தான், மனம் அல்ல. கரடு முரடான கல்வாரி நோக்கிய பயணம், சிறுவையோ கனமான பாரம், கல்வாரியோ பலகல் தோறும். எழுந்துவிட முடியும் என்பதற்காக விழுந்துவிட்ட நிகழ்வு, விழுந்துவிட்டாரோ என்று அகழ்ந்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அறிவிக்கு வீழ்ச்சிதான் அர்த்தம். பிறர் மீது சுமைகளை ஏற்றுவது எளிது, ஆனால் நம் மீது சுமைகளை ஏற்றுக்கொள்வது அரிது. இந்த அரிதான வாழ்வை நோக்கி நாம் செல்வோம். கீழே தள்ளிவிட்டன. சமூக மாற்றம் தேடுவோர் தடுமாற்றம் கொள்வது இயல்பானது. காரணம், சோதனைகளில் இருந்துதான் சாதனையாளன் எழுகிறான். வருத்தங்கள் என்பவை வாழ்வில் திருத்தங்களை ஏற்படுத்த இறைவன் தருகிற வாய்ப்புகள். வீழ்ச்சிக்கு கணக்கு பார்க்கிறவன் எழுச்சியை எண்ணி பார்க்க இயலாது. இரண்டாம் முறை விழுந்துவிட்டோம் என்று இயேசுவுக்கு எண்ணம் எழவில்லை. எழுவதை பற்றியே அவருக்கு எண்ணம். தோல்விகள் தொடரும் போது வாழ்வு சோகத்தில் முடிகிறது. நெருக்கடிகள் நேரக்கூடாதென்று மனம் மன்றாட்டு வாசிக்கிறது. நெருக்கடிகள் மனிதரை நெறிப்படுத்துபவை. காட்டாற்று வெள்ளத்தில் காயப்படுகிற கூழாங்கல் சீவப்பட்ட சிங்கார கல்லாய் மேசையில் அமர்வதை நீ பார்த்ததில்லையா? ஜெபம். உடல் வலுவிழந்து தரையில் விழுந்த இயேசுவே, எம்மை விழத்தாட்டும் காரணிகளை கண்டுணரவும், எமது பலவீனங்களை அறிந்து புரிந்து அதற்கு பலியாகாமல் எம்மை பாதுகாத்து கொள்ளவும், எம்மை எமது பலவீனங்களோடு நேசிப்பது போல பிறரையும் அவர்களது பலம் மற்றும் பலவீனங்களோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் எமக்கு தருவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன்.
ஏசு வேஷம் போட்டுக்கிட்டு பொம்பு வேட்டை காட்சி கொடுப்பாங்க. ரெட் ஆசிட் போய் கேட்டால் தரப்புறாங்க கடையில், ரெட் ஆசிடு பவுட்ரு.